என்னுடைய அரண்மனையில் என்னுடைய சிம்மாசனத்தின் விலை மதிப்பற்ற வைரம் திருடு போயிருக்கிறது. இதை பற்றி நீ ஏதாவது கூற விரும்புகிறாயா அடிமையே? இல்லை, எனக்கு அந்த வைரத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆச்சரியரே, சந்திரகுப்தன் ஒரு திருடன், அவன்தான் வைரத்தை திருடினான் என்று ஒருவேளை மகாராஜா தனநந்தனுக்கு தெரிய வந்தால்? இங்கு எல்லையில் சில கிராமங்கள் இருக்கின்றன, அவற்றை நம் பக்கம் இழுப்பது அவசியமாகும். அரண்மனையில் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறேன். இந்த விஷயம் பாடலிபுத்திரம் முழுவதும் தெரிந்திருக்கும். ஆனால் அனைவருமே அமைதியாக இருக்கிறார்கள். அப்படியென்றால் திருடனை தனநந்தன் பிடித்து விட்டாரா? இந்த அமைதிக்கு காரணம், எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தனானந்தன் விரும்புகிறான். எனக்கு புரியவில்லை ஆச்சாரியரே. வைரத்தை திருடிய நம்பிக்கை துரோகி யார் என்று தனானந்தன் நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவான். இருப்பினும் இன்று அல்ல. இன்று இந்த நேரத்தில் அரண்மனையில் அனைவரும் மௌனமாக இருக்க வேண்டும். இந்த திருடு பற்றிய விஷயம் அரண்மனைக்கு வெளியில் செல்லவே கூடாது. ஏனென்றால் இன்று நம் அரண்மனைக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வர இருக்கிறார். அவரை சிறப்பாக வரவேற்பது நம்முடைய கடமையாகும். வர இருக்கும் விருந்தாளிக்கு நடந்த இவ்விஷயம் தெரிய வந்தால் இதை அவமதிப்பாக அவர் எடுத்துக்கொள்வார். அது மட்டும் இல்லாமல் எனது ஆசையும் நிறைவேறாது. அதுபோன்று எதுவும் நடக்கக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். பாவம் தனானந்தன், ஏனென்றால் தன்னுடைய விலைமதிப்பற்ற வைரத்தை கோட்டை விட்டுவிட்டு நம்முடைய கஜானாவில் சொத்தை நிரப்பி வைத்து விட்டான். ஒரு தவறான செய்கைக்காக இவ்வளவு பெரிய விலை. அரசர் செல்யுக்கஸை பாடலிபுரத்திற்கு வரவேற்கிறேன். நான் இங்கு வந்ததில் தனானந்தனுக்கு விருப்பமில்லை என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவர் வந்து எங்களை வரவேற்காமல் தன் மந்திரியான உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். மகத அரசர் தன் வைபவத்திற்காக, தங்களுடைய பெருமைக்காக மகத சிம்மாசனத்தில் அமர்ந்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை எனக்களியுங்கள். நான் உங்களை உள்ளே அழைத்துச் செல்கிறேன். எங்கள் மகாராஜாவை நீங்கள் தரிசிக்கலாம்.